வெல்கம் டு எங்க சமையல் உலகம். இங்க இப்போ எங்க அம்மா வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்க சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஆல்ங்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இப்போ நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சவ் சவ்ல ஒரு மோர் குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன். அதில் நம்ம வந்து சவ் சவ் மீராக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மோர் குழம்புல பார்த்திங்கன்னா எந்த நீர்க்காய்கள் வேணாலுமே சேர்த்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி எல்லாமே வந்து சேர்த்து செய்யலாம். இந்த மீராக்காயில் செஞ்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். நீர்க்காய்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமே வெந்துடும். நம்ம லைட்டாக வதக்கி விட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம். காயில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த காய்க்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட காய் பார்த்திங்கன்னா வெந்துடும். இப்போ நான் வந்து நல்லா பரட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஒரு டம்ளர் போல் சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து மிக்சி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் போல் தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் சேர்க்கறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சீரகம் ஃப்ளேவரோடு பார்த்திங்கன்னா நம்மளோட மோர் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம நசுக்கி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நம்மளோட காய் வந்து வெந்திருக்கணும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா வந்து நான் வந்து இந்த காயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜார் கழுவி நான் அதில் ஊற்றிக்கிறேன். கலந்து விட்டுட்டு இந்த நம்மளோட தேங்காய் பச்சை மிளகாய் சீரகமோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம மோர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கொதியில் இறக்கிடணும். அதனால் இப்போவே வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த அளவுக்கு வந்து தயிரை வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் தயிர் எடுத்து நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடைஞ்சி வச்சுருக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் தயிரை. நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்மளோட தயிர் சேர்த்துக்கலாம், மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தயிரை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நம்ம இறக்கிடலாம். சூப்பரான மீராக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக தாளித்து சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு வந்து ஒரு குட்டி கடாயில் ஒரு 2 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளித்து கொட்டும் போது மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம்.
சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 போல நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்படி நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து தாளிச்சு நம்ம அதல நம்ம குழம்புல சேக்கும் போது நம்ம சாப்பிடும் போது நல்ல கடிபடு கிரஞ்சியா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட வெங்காய தாளிப்பை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் நம்மளோட சூப்பரான மேரக்காய் மோர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம காரசாரமா ஒரு சின்ன சோயா பீன்ஸ் வெச்சு நம்ம ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்போட சின்ன சோயா பீன்ஸ் எடுத்துக்கிறேன் அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணியில வந்து போட்டு கொதிக்க வெச்சுக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு 2 டம்ளர் போல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன சோயாக்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டோம்னா நம்ம சோயாவோட பச்சை வாசனை இல்லாம இருக்கும் தண்ணியில சேர்த்துட்டு ஒரு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வெச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் அதுலயே இருந்துச்சுனா நல்ல புசுபுசுன்னு ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல பெருசா ஆயிடுச்சு நம்மளோட சோயா சுடு தண்ணி கீழ ஊத்திட்டு நான் ஒரு 2 தடவை பச்சை தண்ணியில அலசிட்டு பச்சை தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் சுத்தமா தண்ணியே இல்லாம இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளோட சோயா இப்போ நம்ம கிரேவி தாளிச்சுக்கலாம் அதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வெச்சு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டு பொரிச்சுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிரேவி பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் ஆனா வந்து நம்ம மோர் குழம்போட வெச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்மளோட தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா வதங்கி வரதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா சீக்கிரமே வதங்கி வந்துடும் இப்போ நம்மளோட தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மல்லி தூள் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க இத பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து குழந்தைகளை சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் நம்மளோட மசாலா பொடி வந்து நல்ல தக்காளி கூட சேர்ந்து நல்ல கிரேவி மாதிரி பச்சை வாசனை போகணும் அதுக்காக நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு நம்மளோட மசால் பச்சை வாசனைகள்லாம் போயிடும் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட மசால் ரெடி ஆயிடுச்சு நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சிருக்கிற நம்மளோட குட்டி சோயாவை எடுத்து நம்ம இதில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தோட மட்டும் இல்லைங்க சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சோயா கூட நம்மளோட மசாலா வந்து நல்லா பரட்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சோயா கூட நம்ம மசால் வந்து நல்லா கலந்து வர்றதுக்காக நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கிறேன் இப்படி செய்யும் போது நம்மளோட சோயா கூட நம்மளோட மசாலா நல்லா கலந்து வந்துடும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்தோம்னா நம்மளோட சோயா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்மளோட சோயா கிரேவி
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ரசம் வச்சுக்கலாம். ரசப்பொடி இல்லாமல் டக்குன்னு எப்படி நம்ம ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனில் கார ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இதை வந்து நம்ம நல்லா அரைச்செடுத்துக்கலாம். நம்ம அரைச்சதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ அதில் வந்து தேவையான அளவு புளித்தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம ரசம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் வந்து நான் வந்து இடிகளில் வந்து தட்டி எடுத்திருக்கேன். நம்ம மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைக்கும் போது அது ரொம்ப அரைச்சிடும், அதனோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இனி நம்ம வந்து இதை தாளிச்சிடலாம். நான் வந்து குழம்பு தாளித்த கடாயே வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து கிள்ளி சேர்த்துருக்குறேன். இந்த ரசம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ரசப்பொடி வச்சு வைக்கிறது இல்லாமல் இந்த ரசம் வந்து சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ரசம் சூப் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக எப்பவும் போல் ரசம் வந்து கொதிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நுரக்கட்டி பொங்கி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு. சாதம், மிரக்காய் மோர் குழம்பு, சோயா கிரேவி, தக்காளி ரசம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.